இன்று அண்ணன் வைகோ அவர்கள் ஒரு 10 நாள் பயணமாக நியூட்ரோனா திட்டத்திற்கு எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வகையில் ஒரு பேரணியை இன்றைக்கு தொடங்கவிருக்கிறார்கள். அப்படி தொடங்கப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை நானும் பங்கேற்று துவக்கி வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. எப்படி அண்ணன் வைகோ அவர்கள் இந்த பயணத்தை நடத்தி வரலாற்றில் அவர் இடம்பெறப் போகிறாரோ, அப்படி இடம்பெறப் போகக்கூடிய இந்த வரலாற்று நிகழ்ச்சியில் துவக்கி வைக்கக்கூடிய நானும் இடம்பெறப் போகிறேன் என்கிற அந்த பெருமையோடு இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்கி வைக்க வந்திருக்கிறேன். எப்படி கற்புக்கரசை கண்ணகி அவர்கள் நெடுஞ்செழிய பாண்டிய மன்னரிடம் நீதி கேட்டு இந்த மதுரையில் தான் புறப்பட்டார், அதுபோல் இன்றைக்கு நீதி கேட்டு நியாயம் கேட்டு அண்ணன் வைகோ அவர்களும் இந்த வரலாற்று சிறப்புக்குரிய இந்த மதுரையில் இருந்து அவர் இந்த பயணத்தை தொடங்கவிருக்கிறார். மக்கள் மீது கதிரியக்கம் எந்த அளவிற்கு தாக்கப்பட இருக்கிறது என்பதை பற்றியும் அவர்கள் கவலைப்படலாம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நிலநடுக்கமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாகும் என்பதை பற்றியும் அவர்கள் கவலைப்படவில்லை. ஆக ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டையே சுடுகளாக மாற்றிட வேண்டும் என்று திட்டமிட்டு மோடி தலைமையில் இருக்கக்கூடிய மத்திய ஆட்சி, பிஜேபி ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்காக நம்முடைய தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களுக்கு அனுமதி தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடுமைகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அண்மையில லேட்டஸ்ட் விஷயம் என்ன? காவிரி பிரச்சனை. காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்திட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் 2 முறை தன்னுடைய தீர்ப்பில மிக தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறது. முதல் முறை 4 நாட்களுக்குள்ளே காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைத்திட வேண்டும் என்று சொல்லி உச்சநீதிமன்றம் தெரிவித்த நேரத்தில் அப்பொழுது இதே பிஜேபி ஆட்சி உச்சநீதிமன்றத்தினே ஆனால் திடீரென்று இப்பொழுது நேற்றைக்கு முன்னர் என்ன செய்திருக்கிறது என்று கேட்டால், உச்சநீதிமன்றத்திலே ஒரு விளக்கம் கேட்கிறது. ஸ்கீம் என்பது என்ன? உத்தரவு போட்டு 6 வார காலத்திற்கு முன்பு 42 நாட்களாக இருக்கிறது. ஆனால் 42 நாட்களுக்கு பிறகு முடிய போகிற நேரத்தில் சாகர நேரத்தில் சங்கரா சங்கரா என்று சொல்லுவார்களே, அதுபோல கடைசி நிமிஷத்தில் போய் ஒரு விளக்கம் கேட்கக்கூடிய ஒரு நாடகத்தை மத்திய அரசு இன்றைக்கு எடுத்திருக்கிறது என்று கேட்டால், ஆக உச்சநீதிமன்ற தீர்ப்பை மத்திய அரசே மதிக்கவில்லை என்று சொன்னால் நீதித்துறையுடைய சுதந்திரம் எந்த நிலைமைக்கு கீழே தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டாக வேண்டும். நான் அதையும் தாண்டி சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிற நேரத்தில் குறிப்பிட்டு சொன்னேன், எம்பிக்கள் மட்டுமல்ல திமுகவின் சார்பில் 89 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், நாங்கள் ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறோம், நீங்கள் முன் வந்தால் நான் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னோம். இதுவரையில் அதற்கு பலன் கிடைத்திருக்கிறதா? இல்லை. ஆக தமிழக மக்களுக்கு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருமை மக்களுக்கு, ஒட்டுமொத்த இந்த தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடிய ஆட்சி மத்தியில் இருக்கக்கூடிய மோடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது.